கொரோனா தொற்றால் ஏற்பட்ட நெருக்கடியை இந்தியா வாய்ப்பாக மாற்றி வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் நாடு முழுவதும் உள்ள ஒரு நிலக்கரி சுரங்கங்களை வர்த்தக சுரங்கப் பணிகளுக்கு ஏலம் விடும் நடைமுறையை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்து உரையாற்றினார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் ஊரடங்கிற்கு பின் நாட்டில் பொருளாதார வளர்ச்சி மீண்டும் வேகமடைந்துள்ளது என்று குறிப்பிட்டாா் நிலக்கரி சுரங்கங்களின் உற்பத்தியும் இயல்பு நிலைக்கு திரும்பியுள்ளதாக கூறிய பிரதமர் தேவையும் நுகர்வும் கொரோனா தொற்று பாதிப்பு காலத்திற்கு முன்னர் இருந்த நிலையை அடைந்துள்ளது என்று கூறினார் அனைத்து துறைகளிலுமே மீண்டும் வேகமான வளர்ச்சி ஏற்படத் தொடங்கியுள்ளதாக தெரிவித்த பிரதமர் இறக்குமதியை குறைத்து தன்னிறைவு பாதையை நோக்கி இந்தியா நடைபோடுவதாக குறிப்பிட்டார் கடந்த சில வாரங்களுக்கு முன் என் நைன்டி ஃபைவ் முகக்கவசங்களை இறக்குமதி செய்த இந்தியா தற்போது முகக்கவசங்கள் பாதுகாப்பு கவச உடைகள் செயற்கை சுவாச கருவிகள் உள்ளிட்டவற்றை ஏற்றுமதி செய்யும் நிலைக்கு வந்துள்ளதாக தெரிவித்தார் தன்னிறைவு இந்தியா திட்டத்தின் நோக்கம் இறக்குமதிகளை குறைத்து உள்நாட்டு உற்பத்தியை அதிகரிப்பது என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டார் தற்போது துறையில் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதாக தெரிவித்த பிரதமர் இந்த ஏல நடைமுறைகள் மாநிலங்களுக்கு அதிக வருவாயை வழங்கும் என்பதுடன் வேலை வாய்ப்புகளையும் அதிகரிக்கும் என்றார் அத்துடன் மின்துறை வளர்ச்சிக்கு இந்த நடவடிக்கை வித்திடும் என்பதுடன் தொழில் வளர்ச்சியும் பெருமளவு அதிகரிக்கும் என்றும் பிரதமர் கூறினார் एनर्जी सेक्टर में भारत को आत्मनिर्भर बनाने के लिए सेल्फ रिलायंट बनाने के लिए एक बहुत बड़ा कदम उठाया जा रहा है ये कार्यक्रम सिर्फ कोल माइनिंग से जुड़े एक सेक्टर से जुड़े रिफॉर्म्स को जमीन पर उतारने का ही है ऐसा नहीं है बल्कि ये 130 करोड़ एस्पिरेशंस को रियलाइज करने का कमिटमेंट है ये हमारे युवा साथियों के लिए रोजगार के लाखों अवसर तैयार करने की शुरुआत है இந்த நிகழ்ச்சியில் மத்திய நிலக்கரித்துறை அமைச்சர் பிரகலாத் ஜோஷி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இந்தியா சீனா எல்லை பிரச்சினை குறித்து விவாதிக்க பிரதமர் நரேந்திர மோடி நாளை அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை கூட்டியுள்ளார் லடாக் எல்லையில் இந்திய சீன துருப்புக்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதலில் இருபது ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்தனர் இந்த பிரச்சினை குறித்து அனைத்துக் கட்சிக் கூட்டத்தை மத்திய அரசு கூட்ட வேண்டும் என்று காங்கிரஸ் வலியுறுத்தியிருந்தது இந்நிலையில் நாளை மாலை ஐந்து மணிக்கு புதுதில்லியில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெறும் என பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட தகவல் தெரிவிக்கிறது அனைத்துக் கட்சித் தலைவர்களும் இந்த கூட்டத்தில் காணொலி காட்சி மூலம் பங்கேற்பார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது